மதுரையைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் சந்தன மர வளர்ப்பில் அசத்தி வருவதோடு வீடுகளிலும் தோட்டத்திலும் சந்தன மரங்களை வளர்ப்பது எப்படி, வளர்க்க விரும்புவோர் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன என்று நமக்கு விளக்குகிறார். இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மலைக்குன்றுகளுக்கு மிக அருகே பறந்து விரிந்திருக்கும் இந்த தோட்டத்தில் நாம் பார்ப்பது அனைத்தும் சந்தன மரக்கன்றுகள். சந்தன மரம் வைத்திருந்தால் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்களே என்றுதான் இன்றளவும் பலரும் நினைக்கிறார்கள். இது அறியாமையே. சந்தன மரங்களை வளர்ப்பதற்கான தடையை அரசு நீக்கி 20 ஆண்டுகள் கடந்துவிட்டது என்பதுதான் நிதர்சனம். சந்தன மரம் வந்து எல்லாருமே வளர்க்கலாம் சார். மரத்தில் வந்து நம்ம தோட்டத்தில் நட்ட உடனே நம்ம நிலத்தோட வரைபடம் சர்வே நம்பரை கொண்டு போய் நாட்டாமகிட்ட வந்து விஏஓ அப்படின்ற அதிகாரிகிட்ட போய் நம்ம வந்து பதிவு பண்ணிக்கணும். இந்த வருஷம் வந்து 100 மரம் இருக்கோ இல்லை 500 மரம் இருக்கோ அதை நம்ம அவங்ககிட்ட சொல்லிடணும். பண்ணிட்டோம்னா அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஒரு 15 வருஷம் கழித்து வந்து நீங்கள் இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு நினைக்கும்போது சந்தன மரம் இருக்குது அப்படின்னு நாட்டாமட்டு நீங்கள் அடங்கல் வாங்கிட்டு நேராக வன அதிகாரியை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம நிலத்தை வந்து பார்த்துட்டு அவங்க வந்து சோதனை பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஆக்கர்னு சொல்லி உள்ளே ட்ரில் பண்ணி பார்ப்பாங்க. ட்ரில் பண்ணி எவ்வளோ சந்தன கட்டை இருக்குன்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை கழிச்சிருவாங்க. கழிச்சிக்கிட்டு வெயிட்டு போட்டு உங்களுக்கு இடையே சொல்லிவிட்டு 40% உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து சத்தியமங்கலம் குடவுனுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே குடவுனில் வச்சு யானை விடும்போது பாக்கி தொகை வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து பலரது சிந்தனைக்கு வருவது சந்தன மரமா? விலை அதிகமாக இருக்குமே, அது எப்போ வளர்ந்து நாம எப்போ லாபம் பார்க்கிறது என்பதுதான். ஆனால் 20 ரூபாயில் இருந்து 150 ரூபாய் வரை கிடைக்கும் சந்தன மரக்கன்றை வளர்த்தால் 15 ஆண்டுகள் கழித்து நீங்கள் 500,000 ரூபாய் வருவாய் பார்க்கலாம் என்கிறார் மதுரையைச் சேர்ந்த விவசாயி அரசு. வனத்தில் வளர்க்கும் போது வந்து அவங்க 25 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. மரம் வந்து மெச்சூர்ட் ஆகி வர்றதுக்கு 5 வருஷத்துலேயே வந்து அந்த ஹார்ட்வுட்னு சொல்லக்கூடிய அந்த சந்தனம் வந்து உள்ள ஃபார்ம் ஆயிரும். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஒரு 10 வருஷத்துலேயோ 15 வருஷத்துலேயோ அதை நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு ரேட்டு வந்து சந்தனத்தோட மதிப்பு வந்து 1 கிலோ 16,000 ரூபாய்க்கு போகுது. அப்படின்போது ஒரு மரம் வந்து குறைச்சி வச்சாலும் நமக்கு 1,00,000 ரூபா அப்படின்னாலும் 1 ஏக்கருக்கு வந்து நமக்கு 5 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு இது இருக்கு. அதோடு சந்தன மரம் வளர்ப்பது கூட மிகவும் சுலபம் என கூறும் விவசாயி அரசு, எங்கெல்லாம் வேப்ப மரம் முளைக்கிறதோ அங்கெல்லாம் சந்தன மரமும் வளரும் என்ற சிம்பிள் லாஜிக்கையும் நம்மிடம் போட்டுடைக்கிறார். இதை சிலர் நினைப்பாங்க, நமக்கு நிலம் கொஞ்சமாக இருக்குதே நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு நினச்சாங்கன்னா வரப்போகிறதுல வந்து பார்டர் கிராப் மாதிரி கூட வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே விவசாயம் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணி மட்டும் தேங்கி நிற்கக்கூடாது. தண்ணி தேங்கி நின்னா வேர் வந்து சுவாசிக்க முடியாமல் இறந்து போயிடும். எங்கெங்கே வேப்ப மரம் வருதுங்களோ அந்த இடத்துல வந்து எல்லா இந்த சந்தன மரம் வரும். யாருக்கு எந்த விதமான சந்தேகம் வேணாம். ஏன்னா செம்மண்ணில் வருமா மணல் காட்டில் வருமானற அந்த சந்தேகம்லாம் தேவையே இல்லை. எல்லா மண்ணிலையுமே வரும். ஆனால் மலைப்பிரதேசங்களான குளிர் பிரதேசத்தில் மட்டும் வராது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள வகுரணி கிராமத்தைச் சேர்ந்த 60 வயதான விவசாயிதான் இந்த அரசு. 3 ஆண்டுக்கு முன்பே 200 சந்தன மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து வரும் இவர் சந்தன மர கடத்தல்காரர்களிடம் இருந்து தப்பிக்க தனது தோட்டத்தை சுற்றி சிசிடிவி கேமரா பொருத்தியுள்ளார். ஆந்திரா கர்நாடகாவில் எல்லாம் சந்தன மரப்பயிர் செய்து வரும் விவசாயிகள் ஏராளம் என்ற நிலையில் நம்மூர் விவசாயிகளும் மாற்று சிந்தனையுடன் மரக்கன்று விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் என்பதே இவரது விருப்பம். இன்னும் சொல்லப்போனால் நமது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக காப்பீடு திட்டங்களில் முதலீடு செய்வது போல சந்தன மரக்கன்றுகள் வளர்த்தால் 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு 7 கோடி ரூபாய் கிடைக்கும் என கூறி விவசாயிகளுக்கு அழைப்பு விடுக்கிறார் இந்த சந்தன விவசாயி அரசு. தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரையில் இருந்து செய்தியாளர் ஜெகநாதன்.